நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பட்ஜெட்டில் 22,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மும்பையில் நேற்று பல்வேறு தொழில்துறை பிரதிநிதிகள், வர்த்தக அமைப்புகளின் பிரதிநிதிகள், வங்கி மற்றும் விவசாய முதலீட்டு நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு திட்டங்களில் அதிக முதலீடு செய்வது என்ற அரசின் உறுதிப்பாடு ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சலுகைகள் இல்லாத முறையில் வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்குவதே மத்திய அரசின் இலக்கு என்று கூறினார். இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறித்து சென்னையில் இன்று தொழில்துறை பிரதிநிதிகள், வர்த்தக அமைப்புகள், முதலீட்டு வங்கியாளர்கள் மற்றும் விவசாயிகள் அமைப்பினரை நிதியமைச்சர் சந்திக்கவுள்ளார். மேலும் பொருளாதார நிபுணர்கள், பட்டய கணக்காளர் சங்கங்கள், நிதி மற்றும் கணக்கியல் அமைப்புகள், தொழில் அமைப்புகள், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்போர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் பட்ஜெட் சிறப்பு அம்சங்கள் குறித்து நிதியமைச்சர் கலந்துரையாடவுள்ளார். நிதியமைச்சருடன் மத்திய அரசின் நிதித்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், நிதி சேவைகள் செயலாளர், பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் மற்றும் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கவாரிய தலைவர், மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கவுள்ளனா்.